வணக்கம். தொழில் தொடங்கணும்னு நினைக்கிற எல்லாரும் முதல்ல நினைக்கிறாங்க ஒரு பெரிய கேபிட்டல் வேணும், நமக்கு கேபிட்டல் இருந்தால் தான் தொழில் தொடங்க முடியும் அப்படின்ட்டு. நிறைய பேர் பசங்க படிச்சுட்டு வந்து வேலைக்கு போகும்போது, ஏப்பா வேலைக்கு வர ஏன் ஒரு தொழில் தொடங்கக்கூடாதுன்னு கேட்டால், சார் என்கிட்ட கேபிட்டல் இல்லை, அதனால தான் தொழிலுக்கு வரேன், அதனால தான் வேலைக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோடய அனுபவத்தில் கேபிட்டல் இருந்த யாருமே ஒரு பெரிய தொழில் அதிபராக வந்ததே கிடையாதுங்கிறதா ஒன்று. தொழிலில் ஜெயித்த யாருக்குமே கேபிட்டலோடு வரல, தொழில் முனைப்பு தான் அதிகமாக இருந்ததே தவிர கேபிட்டல் அதிகமாக இருந்தால் சரித்திரமே இல்லை. குரு படம் பார்த்துருப்பீங்க, நம்ம அனில் அவர் அனில் அம்மாய்மணி திருபாய் அம்மாணியோட ஸ்டோரி அது. அவரோட ஸ்டோரி ஒரு கான்ட்ரவர்ஷியல் புக்காக ஒன்று வந்திருக்கு, பாலிஸ்டர் கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரினர் எழுதியிருக்காரு. அந்த புக்கை படிச்சிங்கனாலும் சரி, இல்லை நீங்கள் குரு படத்தை பார்த்தீங்கனாலும் சரி, அம்பானி வந்தப்போ ஒரு பெரிய கேபிட்டல் கொண்டு வரல. கேபிட்டல் தான் முதல் மூலதனம் தான் முதல் க்ரைட்டீரியான்னு சொன்னால் நிறைய பேர் இங்கே தொழில் அதிபராக வந்தே இருக்க மாட்டாங்க. நான் எப்போவுமே சொல்கிறது என்னென்னா, வளமையான பகுதியில் எங்கெல்லாம் விவசாயம் வளமை இருக்கோ, எங்கெல்லாம் அஷூர்டு இரிகேஷன் இருக்கோ, நாளை காவேரியில் தண்ணி வரும், நம்ம விளை நிலையும் நம்ம நிலம் விளையும் அப்படிங்கிற உறுதி இருக்கோ, அங்கெல்லாம் தொழில் முனைப்பு அதிகமாக இருந்ததே கிடையாது. எங்கெல்லாம் வந்து வறண்ட நிலம் இருக்கோ, எங்கெல்லாம் வருமானத்துக்கு வழி இல்லையோ, அங்கே தான் தொழில் வளர்ந்துருக்குங்கிறதா சரித்திரம். இந்தியா முழுக்கதும் பெரிய அளவில் தொழில் செய்யக்கூடிய மார்வாடிகள் வந்து ராஜஸ்தானில் தண்ணியே இல்லாத ஒரு பாலைவனத்துலேருந்து வந்தவங்க தான். அவ்வளோலாம் வேண்டாம், நான் ஒரு 4 வருஷம் திருப்பூரில் வேலை பார்த்துருக்கேன். அந்த காலத்தில் கவுண்டர் கம்யூனிட்டியில் திருப்பூரில் வந்து பொண்ணே கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா குடிக்கவே தண்ணீர் இல்லாத ஊர் வந்து இந்த திருப்பூர். அந்த திருப்பூர்லேருந்து எந்த அளவுக்கு தொழில் வளர்ந்தது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருக்கோம். தஞ்சாவூர்லேருந்து வந்து யாராவது பெரிய தொழில் அதிபராக வளர்ந்துருக்காங்களான்னு பார்த்தா சரித்திரமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு போர்வெல் போட்டு விவசாயம் பண்ணுங்கிற அவசியம் கூட இல்லை. 24 மணி நேரம் காவேரியில் தண்ணி வரும், விவசாயம் வந்து அஷூர்டு இரிகேஷன் இருந்தப்போ அவங்களுக்கு வரல. எப்போ இழப்பதற்கு ஒன்றும் இல்லையோ அப்பொழுது வருவது தான் தொழில் முனைப்பு. ஜெயிக்கணுங்கிற ஆர்வம் இருந்தால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத சந்திரமோகன் சொன்னார். வள்ளுவர் சொல்வார், எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவர், எண்ணியர் திண்ணியராக பெறின். கோனார் தமிழர் வேண்டுமான்னு தெரியல நிறைய பேருக்கு, நான் ரொம்ப சிம்பிளான திருக்குள்ள. எண்ணியர் எப்போ நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கிறானோ அவன் எண்ணியாங்கு எய்துவர். அவர் சொன்னார்ல, 13,000 கேபிட்டலை வச்சுட்டு வந்தேன், 20 கோடி ரூபாய்க்கு விலைக்கு வாங்க யார் வந்தப்போ நான் அதை வந்து வாங்க கொடுக்க தயாராக இல்லை, ஏன்னா இன்னும் ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது அப்படின்னு சொல்கிறார். அந்த 13,000 கேபிட்டல் நம்பி வரல அவர். அவர் பண்ண பெரிய முதலீடு சந்திரமோகன் ஹிம்செல்ஃப், இஸ்ன்ட் இட். ஜெயிச்ச எல்லாரும் வந்து ஜெயிக்கணுங்கிற வெறியோடு வந்திருக்காங்க அப்படிங்கிறதா உண்மையை தவிர மூலதனம் ஒரு பெரிய தொந்தரவே இல்லை. இன்றைக்கி நம்ம டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் 5,00,000 கோடி ரூபா பேங்க்ஸில் வந்து தூங்கிட்டு இருக்கு, எங்கிட்டே 3,000 கோடி இருக்கு, கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாமல் தடுமாறிட்டு இருக்கோம். இப்போ நிறைய பேர் கேட்பீங்க, சார் எனக்கு கடன் வாங்க நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்களேன்ட்டு. உண்மை என்னென்னா, யாருக்கெல்லாம் கடன் வேணும்னு தோணுதோ அவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, யார் மேலாம் எனக்கு நம்பிக்கை இருக்கோ அவங்க கடன் வாங்க தயாராக இல்லை. அதான் உண்மை. என்பிஐ இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் பார்க்குறோமே, வாங்கின கடனை கட்டாதவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போவதனால கடன் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வங்கியிடம் இல்லாமல் போய்விட்டது. இன்னைக்கு 5,00,000 கோடியை கொண்டு போய் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ரிவர்ஸ் ரிப்போவில் போட்டாங்கன்னா அவங்க 5% வட்டி கொடுக்குறாங்க. 6.5%க்கு இன்றைக்கி டெபாசிட் வாங்கி அதை 5% கொண்டு ரிசர்வ் பேங்கில் போடுறதுக்கு தயாராக இருக்கிற வங்கிகள் வந்து கடன் கொடுக்க முன்வரவில்லை என்றால் தொழில் முனைவோருடைய நாணயம் என்று சோதிக்கப்படுகிறது. தொழில் ஜெயிச்ச எல்லாருக்கும் பேசிக்காக இருந்த ஒரே உண்மை என்னன்னா, நாணயம்தான் அவங்க கொண்டு வந்த பெரிய முதலீடு நாணயம். என்னோட 40 வருஷ சரித்திரத்தில் நாம் ஒரு 100 பேரை சொல்ல முடியும் நாணயத்தால் மட்டுமே முன்னுக்கு வந்தவர்கள். கோயம்புத்தூரில் பேசுறதுனால கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்க ஊரை பற்றி சொல்கிறேன். இன்னைக்கு எங்கே போனீங்கனாலும் கிளாசிக் போலோ அப்படின்னு ஒரு பிராண்ட் பார்க்குறீங்க. நீங்கள் நம்ம இது சிங்கப்பூரில் போயிட்டு அந்த லிட்டில் இண்டியா ரோட்டில் கடைசிக்கு வரைக்கும் நடந்து போனோம்னா கிளாசிக் போலுக்கு ஒரு செப்பரேட் ஷோரூம் இருக்குது. எந்த மல்டி பிராண்ட் ஷோரூமுக்கு போனோம்னாலும்
அங்கே வந்து ஒரு கிளாசிக் போலோவுக்கு ஒரு அவுட்லெட் இருக்கு. கிளாசிக் போலோ சண்முகம் அண்ட் கோபால் அண்ட் சிவராம் அண்ட் சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா சின்ன வயசில் இறந்து போயிட்டார். விதவி தாயார் ஒரு மாடு கண்ணை வச்சு சோளத்தட்டை போட்டு அந்த பிள்ளைங்களை வளர்த்துருக்காங்க. முத முதல்ல ஒரு கேலண்டரிங் மிஷின் ஒன்று போட்டார் பாம்பேயில், இது திருப்பூரில் வந்து ஒரு கேலண்டரிங் மிஷின் போட்டாங்க. கேலண்டரிங்னா என்னென்னா, பனியனுக்கு வந்து கஞ்சி போடுற தொழில் வந்து கேலண்டர். ஒரு வெரி சிம்பிள் ஆப்ரேஷன் இந்த என்டையர் ப்ராசஸ். முத முதல்ல ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் லோன் அந்த காலத்தில் ஒன்று இருந்தது, ப்ரைம் மினிஸ்டர்ஸ் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் லோன். அதில் 100,000 ரூபாயை வாங்கி, ஏன்னா அதுக்கு வந்து ஒன்றும் செக்யூரிட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த லோனை வாங்கி ஒரு மிஷின் போடுறாரு. ஓட்டி இதை தான் ஓட்டிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அந்த லோனை கரெக்டாக கட்டினார். ஏன்னா அந்த லோனை அவங்க யாரும் கரெக்டாக கட்ட மாட்டாங்க. கவர்மெண்ட் ஒரு லோன் கொடுத்தா அதை திருப்பி கட்ட வேண்டாங்கிறது நம்ம ஊரில் இருக்க ஒரு சொல்ல எழுதப்படாத விதி. ஸோ அவர் திருப்பி கட்டினார். பிரைம் மினிஸ்டர் லோனையே திருப்பி கட்டுறாரு, இவருக்கு நம்பி கடன் கொடுக்கலான்னு சொல்லி முத முதல்ல ஒரு 5 லட்சம் ரூபா கடன் கொடுத்தேன் அவருக்கு. 5 லட்சம் ரூபா கடன் கொடுத்து வெளியிலேருந்து துணியை வாங்கி, இந்த யான் வாங்கி துணியாக மாற்றி அதை பங்களாதேஷில் கொண்டு போய் வைத்தார். அந்த காலத்தில் பங்களாதேஷில் ரூபாலி பேங்க், சோனாலி பேங்க் அப்படின்னு 2-3 பேங்க் இருக்கும். அந்த பேங்க் எல்சியை நம்பி யாரும் கடன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பங்களாதேஷே நம்ப முடியாத தேசம், அதில் சரித்திரம் இல்லாத இந்த பேங்குகளை நம்பி யாரும் கடன் கொடுக்க தயாராக இல்லை. நான் பங்களாதேஷ் பேங்கை நம்பினா இல்லையோ, கிளாசிக் சண்முகத்தை நம்பினேன். முத முதல்ல 5 லட்சம் ரூபா கொடுத்து 3 மாதத்துக்குள்ளே அவருக்கு 50 லட்சம் ரூபா லிமிட் கொடுத்தாப்ப. நான் சொல்கிறது 1989, 50 லட்சங்கிறது நிஜமாக பெரிய தொகை. 50 லட்சம் ரூபா எல்சி டிஸ்கவுண்டிங் பண்ணுறதுக்கான சலுகையை பண்ணி கொடுத்தோம். கொடுத்துட்டு சொன்னேன், எப்பா பங்களாதேஷில் போய் கொண்டு கொடுக்குறீங்களே, திரும்பி பணம் வரலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. இல்லை சார், எங்கள் ஆள் ஒருத்தர் கூடவே போகிறாரு, நாங்கள் இங்கேருந்து துணி அனுப்பிச்சிட்டு அங்கே எங்கள் ஆள் ஒருத்தர் இருந்து பங்களாதேஷில் அது கார்மெண்ட்டாக கன்வெர்ட் ஆகி எக்ஸ்போர்ட் ஆகி எக்ஸ்போர்ட் பில் டிஸ்கவுண்ட் ஆன பிறகு பணத்தை வாங்கிட்டு தான் எங்கள் ஆள் திரும்பி வருவார் அப்படின்னு. சரி, நம்பி கொடுத்தோம். அதுதான் முதல் கடன் அவருக்கு. அதுலேருந்து நான் கிட்டத்தட்ட அதில் ஒரு 4 வருஷம் அந்த பேங்கில் இருந்தேன். நான் போகும்போது 13 கோடி ரூபா அது கடன் கொடுத்துருந்தேன் இருக்கு பங்களாதேஷுக்கு போயிட்டு வர யான் கிளாத்துக்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. இப்போ ஓவர அ பீரியட் கார்பரேஷன் பேங்க்லேருந்து மட்டும் 750 கோடி ரூபா அவர் கடன் கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. பேங்கிங் சிஸ்டத்துலேருந்து 3000 கோடி ரூபா கடன் வாங்கியிருக்கதா சொல்கிறாங்க. எங்களுக்கு கரெக்டாக நம்பர் இல்லை. ஒரு சாதாரணமான செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் லோனில் ஆரம்பித்த ஒருத்தர் 3000 கோடி கடன் வாங்கக்கூடிய அளவுக்கு வளர முடியும்னா, அவர் வச்சிருந்த சொத்தை நம்பி இல்லை, அவர் பண்ண தொழிலை நம்பி இல்லை, அவரோட நாணயத்தை மட்டுமே நம்பி தான் அந்த கடன்கள் அத்தனையும் கொடுக்கப்பட்டது. எப்போ ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட பொழுது நான் நாணயமாக நடந்து கொள்ள முடியும் என்று ஒருவர் நிரூபித்து காமிக்கிறாரோ, அவருக்கு கடன் கொடுக்க வங்கிகள் கியூவில் நிற்குது. எத்தனையோ கடன்காரர்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் இருக்குல்ல, நீங்கள் அசந்தா உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது, சார் நீங்கள் உங்களுக்கு பர்சனல் லோன் வேணுமா, கார் லோன் வேணுமான்னு. எங்கேருந்து கூப்பிட்றாங்க, ஏன் உங்களை கூப்பிட்றாங்க, ஏன் இவரை கூப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபில் ஸ்கோர்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி நீங்கள் ஏற்கனவே வாங்கின கடனை தவணை தவறாமல் கட்டியிருந்தீர்கள் என்றால் இன்றைக்கி சிபில் ஸ்கோர் உங்களுக்கு 800 மேலே இருக்குது. 1000 வரைக்கும் இருக்க ஸ்கோரில் சிபில் ஸ்கோர் 800 மேலே இருந்தால் இந்த கண்ட்ரியில் இருக்க அத்தனை பேங்க்கும் உடனே கடன் கொடுக்க தயாராக இருக்கு. ஒரு மிகப்பெரிய ப்ரைவேட் செக்டர் பேங்கில் சொல்கிறாங்க, சிபில் ஸ்கோர் 800 மேலே இருந்தால் 5 செகண்டில் கடன் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. சிபில் ஸ்கோருங்கிறது என்ன? உங்களுடைய நடத்தை, கடன் வாங்கிய பிறகு நடந்து கொண்ட முறை என்ன என்பது அங்கே ரெக்கார்ட் செய்யப்படும். ஸோ நடத்தை சரியாக இருந்தால் கடன் பெறுவது என்பது வங்கிகளில் ஒரு பெரிய சிரமம் இல்லை. ஆக்சுவல் ஓவர பீரியட் இந்தியாவில் என்ன ஆகிப்போச்சுன்னா, நம்ம எஜுகேஷன் லோன் எடுத்துக்கோ. அன்றைக்கி எஜுகேஷன் லோன்கிறது உலகம் முழுக்க இருக்குது. யூஎஸில் வந்து எஜுகேஷனுங்கிறது ரொம்ப காஸ்ட்லி, காலேஜ் எஜுகேஷனுங்கிறது ரொம்ப காஸ்ட்லியான விஷயம். எஜுகேஷன் லோன்லாம் அவங்க படிக்கவே முடியாது. ஸோ அதுக்காக தான் நம்ம ஊரில் எஜுகேஷன் லோன் கொண்டு வந்தோம். அதை வந்து இன்றைக்கி ஒரு பெரிய லெவலில் கொடுத்து அது எல்லாரும் சாதாரண மனிதர்கள் கூட இன்றைக்கி இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கு. ஒரு எழுதப்படாத சட்டம் கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் என்னென்னா, எஜுகேஷன் லோன் ஆகணும்னா திருப்பி கட்ட வேண்டாம் அப்படின்ட்டு. எவ்வளவோ கோடி எஜுகேஷன் லோன் இன்றைக்கி வந்து திருப்பி கட்டப்படாமல் இருக்குது. இவங்களை கண்டுபிடிக்கவே முடியல. கடன் கொடுக்கையில் எந்த வீட்டில் இருந்தாங்களோ அந்த வீட்டில் இல்லை, அவங்க அப்பா அம்மா இல்லை. இப்போ அவங்களை கண்டுபிடிக்க ஒரு புது விதம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க பேங்க்கில். ஃபேஸ்புக்கில் போய், ட்விட்டரில் போய் பார்த்தீங்கன்னா இவங்களை பிடிச்சிடலாம். எங்கே கிடைக்காத ஆளும் ஃபேஸ்புக்கில் கிடச்சிடுவாங்க.
இந்த கடன் கட்டாதவன் ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தோம்னா எங்கே இருக்கான்னா, அவன் மைக்ரோசாஃப்டில் வேலை பார்த்துட்டு இருக்கா அமெரிக்காவில். இந்த 4 லட்சம் ரூபா கடனை வாங்கி படித்து முடித்து மைக்ரோசாஃப்ட்டுக்கு போன பிறகும் கூட இந்த கடனை திருப்பி கட்டும் எண்ணம் இல்லாதவர்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறார். இப்போ ஆஸ் அ ரிசல்ட் என்ன ஆச்சுன்னா, எஜுகேஷன் லோன் யாரும் கொடுக்க வேண்டாம்னு மெஜாரிட்டி பேங்க் முடிவு பண்ணிட்டாங்க. ஏற்கனவே வாங்கியவர்கள் சரியாக நடந்து கொள்ளாத காரணத்தினால் எஜுகேஷன் லோன் என்றால் திருப்பி கட்டப்படாத ஒரு கடன் என்ற ஒரு சரித்திரம் ஏற்பட்டு விட்டதால் வங்கிகள் இன்று எஜுகேஷன் லோனுக்கு முன் வருவதில்லை. ஸோ எப்போவுமே பேங்கில் ஒரு சின்ன சிஸ்டம் என்னென்னா, இந்த கடன் கட்டாதவனுக்கெல்லாம் சேர்த்து ஒழுக்கமாக கட்டுறது தான் கட்டணும். ஏன் பேங்கில் இவ்வளோ சார்ஜ் வருது, ஏன் சார் இவ்வளோ வட்டி போடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்கல்ல. ஏன்னா கட்டாதவன் எப்படியும் கட்ட மாட்டான், அசலும் கட்ட மாட்டான், வட்டியும் கட்ட மாட்டான், அதையும் சேர்த்து மற்றவங்கிட்ட தான் வசூல் பண்ணணும். நம்ம ஊரில் ஏன் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக வர்றது இல்லைன்னா, இன்றைக்கி 10% இருக்க NPA வந்து 2% ஆயிடுச்சுன்னா, இன்றைக்கி 12% இருக்க வட்டி வந்து 8%ஆக வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. கட்டாதவர்களின் தொகை அதிகரித்து கொண்டே போகிறது. இப்போ கடவுளும் வசூல் பண்ண எங்கேயாவது போனோன்னா என்ன கேட்குறாங்க, இதா மலையா கொடுத்தீங்களா அந்த லோன், அதை வசூல் பண்ணிட்டீங்களா, பெருசாக எங்கிட்ட கொண்டு வந்து கேட்க வந்துட்டீங்க. நிறைய பேர் நான் போகிற இடத்துலலாம் கேட்குறாங்க, பாவம் மல்லையா என்ன பாவம் பண்ணாருன்னு தெரியல. கோடிக்கணக்கான பேர் மல்லையாவோட பெருசாக லோன் வாங்கினவங்க இந்த ஊரில் இருக்காங்க. மல்லையா மொத்தம் பாவம் 6000 கோடி வாங்கினார், இன்றைக்கி 8000 கோடி கட்ட தயாராக இருக்கேன்னு கோர்ட்டில் சொல்லிட்டாரு. நேற்று அதை 9000 கோடி வரைக்கும் கூட்டிட்டார். மல்லையாவோட சொத்து பேங்க்கிட்ட இருக்கிறதெல்லாம் நீங்கள் 10000 கோடிக்கு மேலே இருக்கும், எப்படியும் வசூல் பண்ணிடுவாங்க. ஒரு தனிப்பட்ட மனிதன்ட்ட வசூல் பண்ணுற மாதிரி ஒரு நிறுவனத்துக்கிட்ட போய் அவ்வளோ வேகமாக வசூல் பண்ண முடியாதுங்கிறது தான் விஷயமே தவிர, நிச்சயமாக மல்லையா கடன் வசூலிக்கப்படும் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. முதல்ல நாராயணமூர்த்தி வழியில் வந்து தொழில் ஆரம்பிக்கும் போது கர்நாடகாவில் இருந்த எல்லா பேங்கையும் போய் பார்க்குறாரு. கர்நாடகாவில் தான் மேக்ஸிமம் பேங்க் இருக்குது, கனரா பேங்க், சிண்டிகேட் பேங்க், கார்பரேஷன் பேங்க், கர்நாடகா பேங்க், விஜயா பேங்க், அத்தனை பேங்க் கர்நாடகாவிலேருந்து வந்த பேங்க். நாராயணமூர்த்தி முதல்ல வந்து ஒரு 50000 ரூபா லோன் கேட்குறாரு ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு. அதை எந்த பேங்க் கொடுக்க தயாராக இல்லை. கம்ப்யூட்டரை வச்சு ஒருத்தர் வருமானத்தை பெருக்க முடியும்னு யாரும் நம்பலை அன்னைக்கு. முதல்ல அவர் கடன் கொடுத்த நிறுவனம் வந்து KSIDC கர்நாடகா ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கம்பெனின்னு ஒரு கம்பெனிலேருந்து அவருக்கு முதல்ல 50000 கொடுத்தாங்க. அது இன்றைக்கும் சொல்லுவார் அவர். அதுக்கப்புறம் வளர்ந்து இப்போ பெரிய ஆளான அப்புறம் நாங்கள் எல்லோரும் போய் வரிசையில் நிற்கிறோம், நீங்கள் எங்கள்கிட்ட லோன் வாங்கிக்கிங்க வாங்கிக்கிங்கன்னு. அவர் லோன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுச்சு அவருக்கு. ஸோ முதல் கடன் வாங்கும் பொழுது நான் செய்கின்ற தொழில் நியாயமானது, அதிலிருந்து தகுந்த வருமானம் வரும், அதை வைத்து உங்கள் கடனை கட்ட முடியும், எபிலிட்டி டு பே அண்ட் ஐ ஹாவ் இன்டென்ஷன் டு பே, இது ரெண்டும் யாரும் ப்ரூவ் பண்ணாலும் கடன் கொடுக்க பேங்குகள் எப்பவும் தயாராக இருக்கு. நாங்கள்லாம் ஆரம்பித்த காலத்தில் கடன் கொடுக்குறதுங்கிறதே ஒரு பெரிய சலுகை மாதிரி. அப்போல்லாம் பேங்கில் சொல்லுவாங்க, வி ஆர் சாங்ஷன்ட் அ லோன், ரைட். த வேர்ட் சாங்ஷன் இஸ் அட்டாச் டு த தாலுகா ஆஃபீஸ் அண்ட் த கவர்மெண்ட். டுடே நோபடி சேஸ் தட் ஐ ஹவ் சாங்ஷன்ட் அ லோன். இவங்க என்ன சொல்கிறாங்க, ஐ ஹவ் சோல்டு 10 லோன்ஸ் டுடே. ஸோ லோன்ஸ் ஆர் பீங் சோல்ட் டுடே, லோன் ஹேஸ் பிகம் அ கமாடிட்டி டுடே, ரைட். வி ஆர் வில்லிங் டு செல் லோன்ஸ், வி ஆர் லுக்கிங் ஃபார் த ரைட் பையர் ஹூ வில் பே த ப்ரைஸ் ஃபார் இட். வாட் இஸ் த ப்ரைஸ்? யூ வில் ரிட்டர்ன் த மணி அலாங் வித் இன்ட்ரெஸ்ட் ஆன் டியூ டேட் வித்வுட் கிரியேட்டிங் ப்ராப்ளம் ஃபார் மீ. தட் இஸ் த ஒன்லி திங் விச் யூ ஆர் டு ப்ரூவ். தேர் ஆர் நாட் மெனி என்டர்பிரினர்ஸ் இன் த கண்ட்ரி ஹூ ஆர் ஏபிள் டு ப்ரூவ் தட் ஈ ஹாஸ் த எபிலிட்டி டு பே அண்ட் த இன்டென்ஷன் டு பே. ஒய்வி ரெட்டின்னு ஒரு RBI ஒரு கவர்னர் இருந்தார், அவர் தான் சொல்லுவார், முதல்ல கடன் வாங்க வரும்பொழுது ஸ்கூட்டரில் வந்த ஒருத்தன் கடன் கட்டாமல் சுப்ரீம் கோர்ட்டு கேஸுக்கு வரும்போது ஆடி காரில் வரான் அப்படிம்பாரு. அவன் வளர்ந்த அளவுக்கு, தொழில் வளர்ந்த அளவுக்கு கட்டணுங்கிற எண்ணம் வருவதில்லை அப்படிங்கிறது தான் பெரிய ப்ராப்ளம். பட் என்னோடய இத்தனை கால அனுபவத்தில் நான் பார்த்து, கடனை வாங்கி கட்டாதவன் யாரும் முன்னுக்கு வந்தால் சரித்திரமே இல்லை. அந்த காலத்தில் இல்லை, இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டமாயிருச்சு. சைனாவில் ஒரு ரூல் போட்டிருக்காங்க ஒரு 4 நாளைக்கு முன்னால், நீங்கள் கடனை வாங்கிட்டு பேங்கில் கட்டாமல் இருந்தால் அதை வில்ஃபுல் டிஃபால்ட்டர்னு டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஏரில் ட்ராவல் பண்ண முடியாது, உங்களுக்கு ஏர் டிக்கெட் கிடையாது, நீங்கள் போய் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ண முடியாது, 5-star ஹோட்டல் உங்களுக்கு அனுமதி கிடையாது, நீங்கள் ஆதார் கார்டை காமிச்சு என்னவெல்லாம் பண்ண முடியுமோ அது எதுவுமே பண்ண முடியாது சைனாவில் நீங்கள் கடன் கட்டலைன்னு சொன்னால். இப்போ பேங்கில் இருக்க எல்லோரும் போய் சொல்லிகிட்டு இருக்கோம், நம்ம ஊர்லேயும் அந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வாங்க. இந்தியாவிலேயும் இப்போ ஆதார் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது, ஆதார் கார்டில் டிஃபால்ட்டர் நோட் பண்ணிட்டால் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும். ஸோ தொழில் முனைவோருக்கு ஆரம்ப கால முதலே தேவைப்படுகின்ற ஒரே மூலதனம் நாணயம்தான். நாணயமும் துணிச்சலும் தான். துணிச்சலை தவிர வேறு எந்த முதலீடும் தொழில் முனைவோருக்கு தேவையில்லை. முதலீடு தன்னால் வரும்.
ஆல்டர்னேட்டிவ் ஃபண்டிங் பற்றி பேசுகிறதுக்கு என்னை விட சிறந்த பேச்சாளர் ஒருத்தர் இருக்கார். இன்றைக்கி வந்து பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னு தடுமாறுறவங்க உலகம் முழுக்க இருக்காங்க. எந்த ஒரு கண்ட்ரிலையும் வளர்ச்சிங்கிறதே இல்லை, டெவலப்மெண்ட்டே இல்லை, குரோத்தே இல்லை. சைனா ஒன்று தான் 10% 12% க்ரோத் வந்துகிட்டே இருந்ததுனால எல்லோரும் கொண்டு போய் சைனாவில் கொண்டு போய் கொட்டினாங்க. சைனா குரோத்து நின்றுச்சு. சைனா குரோத் நின்னோன்னா உலகமே வளர்ச்சி இல்லாமல் நிற்குது. இன்றைக்கி அடுத்து வளரக்கூடிய வாய்ப்புள்ள ஒரே தேசம் இந்த தேசம் தான் உலகத்தில் இருக்க அத்தனை பேர் சொல்கிறாங்க. எங்கேருந்து பார்த்தாலும் இந்தியாவில் கொண்டு கொடுறதுக்கு படத்தை தயாராக இருக்காங்க. ஆல்டர்னேட்டிவ் ஃபண்டிங் பிஇ ஃபண்டிங் பற்றி அவர் ஒரு பிஇ ஃபண்ட் ரன் பண்ணுறாரு. எவ்வளோ பிஇ நியூ ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு. நீங்கள் பெங்களூரில் போய் பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத் போய் பார்த்தீங்கன்னா, ஐடியா தான் மூலதனம், ரைட்? மஃபா பாண்டியன் பேசியிருப்பார் நினைக்கிறேன் அதை பற்றி. ஐடியா தான் மூலதனம். ஐடியா மட்டும் சரியான ஐடியா இருந்ததுன்னா, அதை எப்படி கமர்ஷியலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருந்ததுன்னா, பணத்தை கொண்டு கொட்டுறதுக்கு எவ்வளோ பேர் தயாராக இருக்காங்க. பேங்க் கடன்கிறது எப்போ வரும்னா, வி வாட் வி டாக் அபவுட் தெர் மஸ்ட் பி அ டெஃபைன்டு இன்கம் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறாங்க பேங்கில். மாதம் மாதம் வட்டி கட்டுறதுக்கும் வரும், இது இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறதுக்கும் பணம் வரும் அப்படிங்கிறது எப்போ நிச்சயமாக இருக்கோ அப்போ தான் பேங்க் லோன் வரும். நிச்சயம் இல்லாத ஒரு தன்மையிலே வருவது தான் பிஇ ஃபண்டு. நிச்சயமாக அது ஜெயிக்கும், ஆனால் அது எப்போ ஜெயிக்குன்னு சொல்ல முடியாது. இது எவ்வளோ வருமானம் கொண்டு வரும்னு சொல்ல முடியாது. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது தான் ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. நாராயணமூர்த்தி ஒரு ப்ரைவேட் ஃபண்ட் ஈக்விட்டி ஃபண்டை வச்சிருக்காரு, பிரேம்ஜி ஒரு ப்ரைவேட் ஈக்விட்டி வச்சிருக்காரு, டாடா ஒரு ப்ரைவேட் ஈக்விட்டி வச்சிருக்காரு. சின்ன சின்னவங்க நிச்சயமாக நடராஜனே வச்சுருப்பார். பெருசாக சம்பாதிச்ச எல்லாரும் இன்றைக்கி வந்து ப்ரைவேட் ஈக்விட்டியில் கொண்டு போட தயாராக இருக்காங்க. நான் பம்பாயில் இருந்து வேலை பார்த்துட்டு இருந்தப்போ பெங்களூர்லேருந்து நிறைய பசங்க வந்து என்னை மீட் பண்ணாங்க. சார், நீங்கள் வந்து எங்கள் போர்டில் வாங்க, எங்களுக்கு அட்வைஸராக இருங்க. சரிப்பா, என்னப்பா சம்பளம் தருவீங்க? சார், சம்பளம்லாம் தர முடியாது, ஒரு 10% ஈக்விட்டி தரேன். நீங்கள் வந்து போகிற செலவு தர ஒரு 10% ஈக்விட்டி தரேன். ஜெயிச்சா அந்த 10% பெருசாக வந்துடும், ஜெயிக்கலன்னா 10% போய்டும், அவ்வளோதான். எந்த மாதிரி ஒரு மூலதனமே இல்லாமல் திறமையை மட்டும் எடுத்துக்கொண்டு வளர முடியும் என்பதற்கு இன்றைக்கி பெங்களூர்லேயும் ஹைதராபாத்லேயும் ஆயிரக்கணக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஒரு 10 ஸ்டார்ட் அப் வந்தோன்னா 2 ஜெயிக்கும், கரெக்ட்? அட் த மோஸ்ட் 20% சக்ஸஸ் இஸ் அ பிக் திங். மிச்சம் 8 பேர் தோற்று போகிறாங்க. அந்த 8 பேர் தோற்று போய் வீட்டுக்கு போகிறதில்ல, இன்னொரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் ஹார்வர்ட்லேயோ இல்லை வந்து ஸ்டான்ஃபோர்ட்லேயோ போய் பார்த்தீங்கன்னா, ஜெயித்த சரித்திரத்தை யாரும் பெருசாக சொல்கிறதில்ல, தோற்ற சரித்திரத்தை நிறையா சொல்கிறாங்க. தோல்வியிலேருந்து தான் கற்றுக்கிறாங்க. ஆ, நெவர் லாஸ்ட் மணின்னு சொன்னால் நோ பிஇ ஃபண்ட் வில் ஃபண்ட் யூ. அரே, யூ நோ யூ சம்திங் ராங் வித் திஸ் ஃபெலோ, இ ஹஸ் நாட் லாஸ்ட் எனி திங் அட் ஆல். இஃப் யூ கோ அண்ட் டெல் தம் நடராஜன் ஐ ஸ்டார்ட் டூ ஏர்லியர் ஸ்டார்ட் அப்ஸ் விச் ஃபெயில்டு மிசரபிளி, ஐ எம் ட்ரைங் ஃபார் த தேர்ட் ஒன், நடராஜன் வில் பி வில்லிங் டு டூ இட். யூ லேர்ன் ஃப்ரம் யுவர் பாஸ்ட் மிஸ்டேக்ஸ். த காஸ்ட் ஆஃப் லேர்னிங் கர்வ்னு சொல்கிறோம்ல, காஸ்ட் ஆஃப் லேர்னிங் கர்வ், ரைட்? ஓவர் அ பீரியட் ஒன்லி பை மேக்கிங் மிஸ்டேக்ஸ் வி லேர்ன். ஸோ நடராஜன் என்ன பாரு, ஓகே, காஸ்ட் ஆஃப் லேர்னிங் இஸ் கிவன் பை சம்படி எல்ஸ், நவ் ப்ராஃபிட் வில் கம் டு மீ, ரைட்? தட் இஸ் ஹவ் த தேர்ட் ஃபண்ட் வில் கம் இன். ஸோ கொடுக்கறதுக்கு நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. இன்றைக்கி எக்கச்சக்கமான பணம் இருக்குது, உலகம் முழுக்க இருக்குது. ஓகே, இன்றைக்கி வந்து ஒருத்தர் ஃபிலிம் எடுக்கன்னு ஆசைப்பட்டார வச்சுருக்கேன், ஒரு நல்ல கதை இருக்குது, ஓகே, எங்கிட்ட அனுபவம் இருக்குது, நான் நல்ல படம் எடுக்கன்னு சொல்கிறேன், கோயம்புத்தூர்லேருந்து வர கவுண்டருங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி கோயம்புத்தூர் கவுண்டர் தான் இன்றைக்கி ஃபிலிம் முழுக்க டாமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னை நம்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பரதராஜா வேணுங்கிறாங்க, இல்லது வந்து ஒரு பாலா வேணுங்கிறாங்க, இல்லது சிவக்கு சூர்யா நடிக்கிறேங்கிறாங்க. அந்த மாதிரிலாம் அடிக்கிற அளவுக்கு எனக்கு பெரிய படம் இல்லை. ஆனால் ஏன் படம் ஜெயிக்கும் நம்பிக்கை இருக்குன்னு சொன்னால், இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் போட்டுட்டு க்ரௌட் ஃபண்டிங் அப்படிங்கிறான். எனக்கு இந்த பட்ஜெட்டை வந்து ஒரு 5 கோடி ரூபா இருந்தால் அந்த படத்தை எடுத்துட முடியும், நான் ஜெயிப்பே நம்பிக்கை இருக்குன்னு சொன்னால், இவன் யாருனே தெரியாத எத்தனையோ பேர் வந்து இவனுக்கு பண்ண அனுப்புகிறாங்க. கான்செப்ட் கால்டு க்ரௌட் ஃபண்டிங். தேர் ஆர் 2-3 மூவிஸ் ஆர் ஆல்ரெடி மேட் ஆன் தட் கான்செப்ட் க்ரௌட் ஃபண்டிங்கில். 5 கோடி ரூபா முதலீட்டை முகம் தெரியாதவர்களிடமிருந்து வசூலித்து ஒரு படத்தை எடுத்து அதை சக்ஸஸ் பண்ணி இந்த 5 கோடி கான்ட்ரிபியூட் பண்ண எல்லாருக்கும் 1-2 திருப்பி கொடுத்தவங்க இருக்காங்க. அது முக்கியம், திருப்பி கொடுக்கணும். ஜெயிக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, வாங்க வரும்போது கொடுக்கும்போது நான் தெய்வம் மாதிரி தெரிவேன், வசூல் பார்க்க போகும்போது நான் ஈட்டிக்கார மாதிரி தெரிவேன். அப்படி இருந்தால் வளரவே முடியாது, ரைட்டா? ஸோ எப்போ ஜெயிக்கிறோமோ அப்போ சக்ஸஸில் வந்து ஷேர் கொடுக்க தயாராக இருக்கணும். அப்படி இருந்ததுனால தான் பிஇ ஃபண்ட்ஸ் வந்து பெரிய சக்ஸஸ் ஆச்சு. ஏன்னா பிஇ ஃபண்ட் வந்து 10 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா 2 இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் வந்து பணம் வருது, மிச்சம் 8 இன்வெஸ்ட்மெண்ட்டில் விட்டுற போகிறாங்க. ஸோ அப்போது வந்து யார் ஜெயித்தாங்களோ அவங்க திருப்பி கட்டுறது வந்து கம்பல்சரியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ஆல்டர்னேட்டிவ் ஃபண்டுங்கிறது பேங்கை தவிர, பேங்க் வந்து எப்போ வரும்னா, இவங்கெல்லாம் கடன் கொடுத்து நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா ஜெயித்த பிறகு நாங்கள் வந்து உங்களை பார்ப்போம்,
ஏன்னா டெஃபினேஷன் என்ன பேங்க்குக்கு, பேங்கர் இஸ் எ பர்சன் ஹூ லென்ஸ் எ நம்பர் லா அண்ட் டேக்ஸ் இட் பேக் வென் இட் ரைட்ஸ். ஓகே, ஸோ இன்னும் நான் என் சொந்த பணத்தில் போட்டுருக்கேன். நடராஜா அவர் சொந்த பணத்தில் போடுறாரு, டாடா பணத்தில் போடுறாரு, தோத்தா பரவாயில்ல. நான் உங்கள்கிட்ட இருந்து டெபாசிட் வாங்கி மற்றவங்களை கடன் கொடுத்துட்ருக்கேன். கடனை திருப்பி வாங்க முடியல, டெபாசிட் திருப்பி கொடுக்க முடியாமல் போயிடும் இல்லையா. அதனால ஐ எம் அ ஃபிடிஷியர் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஐ ஹாவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ப்ரொடெக்டிங் த ஃபண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ பேங்கர்ஸ் வில் கம் இன் வென் தட் பிஸ்னஸ் இஸ் ஹேஸ் அ ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்ட், வேர் ஆஸ் பிஇ ஃபண்ட்ஸ் வில் கம் வென் தேர் இஸ் நோ ட்ராக் ரெக்கார்ட் பட் தெர் இஸ் அ ப்ராமிசிங் வெஞ்சர் இன் தட் தெர் இஸ் அ கிரேட் ஐடியா இன் இட். For everything, there is an alternative funding methodology. The time may not permit me to discuss about everything. Probably after Natarajan completes his speech, we will take some questions and we will answer. Thanks a lot.